ரீசெண்டாக வந்து ஒன் ப்ளஸ் வந்து அவங்களோட ஒன் ப்ளஸ் 8 சீரீஸ் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அது கூட வந்து ஒரு ஒன் ப்ளஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த இயர்ஃபோன்ஸை வந்து வாங்கியிருந்தேன். அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஃபோனை பற்றின என்னோட தாட்ஸ் தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒன் ப்ளஸ் ஒன்னோட பாக்ஸ் மாதிரி எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரியே அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு அதை வந்து வெளியில் எடுக்கிறது கூட எனக்கு அதை ரெமினிசென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அதில் கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பிசி கேபிள், ரெட் கலர் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற யூசர் கைட், ப்ளஸ் வாரண்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் பேண்ட் டைப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கழுத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு, ஸோ அதுலேருந்து ஒயர்டு வந்து உங்களுக்கு ரெண்டு இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லலாம். மேக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் மெயினாக வந்து நான் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து வாங்கியிருக்கேன் நான். எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த வாங்கினதுக்கப்புறம் நேர்லையும் அந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலி நான் ஒரு இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து நான் அதில் வந்து அந்த மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லணும். முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் பாருங்கள், COVID-19 ஆஃபீஸ் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் பழசை பற்றி பேச வேண்டியிருக்கு. அப்படி போயிட்டு இருந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜேர்னி மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் பஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது மீடியா கன்சப்ஷன் பண்ணும் அப்படின்றது என்னோடய ஐபேடோடையும் கனெக்ட் பண்ணும், ப்ளஸ் என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் வந்து தேடி இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் எண்டில் இருந்தாலும் சரி, வந்து அந்த மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டது ரொம்ப ஒரு ரேரிட்டியாக தான் வந்து இருந்தது. ஓரளவுக்கு டீசெண்டான ஹெட்ஃபோன்ஸில் மீ லான்ச் பண்ண ஹெட்ஃபோன்ஸும் பார்த்தேன், ரியல்மியோடதும் பார்த்தேன், எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டிவைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் சென்னைசரோடது, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7,000 rupees சொல்லலாம் ஆஃபரில். இது வந்து நான் வாங்கின மெயின் ரீசன், ஓகே சென்னைசரு ஓரளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் தி சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும், ப்ளஸ் இதில் மெயினாக வந்து அந்த மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன் நான். ஃபஸ்ட்டு பேட்டரி லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நெக் பேண்ட் டிசைனு அண்ட் பெரிய பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடம் இருக்கிறது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பேட்டரி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவங்க வந்து 20 hours வந்து பேட்டரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட யூசேஜில் மேபி நான் வந்து சில டைம்ஸ் சவுண்ட் வந்து 100% வச்சு கேட்டிருந்துருக்கலாம், சில டைம் 80%. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 14 hours ப்ளஸ்ஸே வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற டிவி சீரிஸ் 8 episodes அது கண்டினியூஸாக பார்த்தேன் நான். அப்புறம் ஒரு படம் பார்த்தேன். அப்புறம் வந்து என்னோடய ஸ்கைப் கால்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours நான் அட்டன் பண்ணியிருப்பேன். அது தவிர வந்து மொபைலில் இருந்து வந்து ஒரு கால் அட்டன் பண்ணேன். ஸோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 14 hours வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் சார்ஜ் பண்ண வேண்டியிருந்தது. சார்ஜுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% to 100% வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 to 50 minutes வந்து எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 18W பிடி சார்ஜர் தான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட வந்து ஒன் ப்ளஸோட அந்த டேஷ் சார்ஜர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அந்த 10 minutes 10 hours அப்படின்றத வந்து நான் என்னால் கேல்குலேட் பண்ண முடியல. பட் 18W சார்ஜர் வந்து வச்சு நான் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு வந்து 50 minutes வந்து வரைக்கும் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்து வந்து கால் குவாலிட்டி பற்றி சொல்லலாம். கால் குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸ் ஃபோனில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நான் சொல்வேன் நான். ஏன்னா அந்த பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்கைப் கால்ஸ் கிட்டத்தட்ட 1.5 hours என்னோட ஆஃபீஸ் மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன் நான். யாருமே வந்து இது வந்து இயர்ஃபோன் வந்து பேசுகிறீங்க இல்லை வாய்ஸ் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலை. இன்ஃபேக்ட் நான் அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து ஃபேமிலிஸோடு நான் பேசும்போது கூட வந்து கால் குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ அடுத்த விஷயம் வந்து நம்ம ரேஞ்ச் பற்றி பேசலாம். ரேஞ்சுமே வந்து இது ப்ளூடூத் 5.0 அப்படின்றதுனால வந்து நல்ல ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இப்போ என் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 16:10 or 16:16 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்கொயரான ஒரு ஹால் தான். அதில் வந்து டிவி வந்து ஒரு எண்டில் இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தா கூட சென்னைசர்லாம் வந்து வந்து அந்த கொஞ்சம் கட் ஆகும், கொஞ்சம் தள்ளி உள்ளே போனோன்னா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ணாலுமே வந்து ஒரு டேபிளில், டிவி கிட்ட இருக்கிற டேபிளில் வச்சுட்டு நான் ஜஸ்ட் நான் வெளியில் போயிட்டு கிச்சனை தாண்டி போனால் கூட வந்து உனக்கு எனக்கு வந்து கனெக்ஷன் எதுவுமே டிஸ்கனெக்ட் ஆகலை, கால் வந்து என்னால் பேச முடிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். ரேஞ்சுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி பற்றி பேசலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நம்மளே சொன்ன மாதிரி எனக்கு மூணு டிவைஸில் வந்து இது ரிமெம்பராக இருக்கும், லேப்டாப்பில் இருக்கும், என்னோட மொபைலில் இருக்கும், அண்ட் டிவியில் இருக்கும். பட் லாஸ்ட் டூ டிவைஸை வந்து இது வந்து டிவைஸில் வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து நீங்கள் டிவிக்கு நான் லாஸ்ட் வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தேன், அது அதுக்கப்புறம் வந்து இப்போ மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கும் போது டிவியில் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா, டக்குன்னு அந்த பட்டனை நான் டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சீம்லெஸ்ஸாக வந்து இந்த ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம். மொபைலில் அழகாக டிஸ்கனெக்ட் ஆகிட்டு டிவியில் வந்து இமீடியேட்டாக கனெக்ட் ஆகுது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதில் டிசைனில் வந்து நம்ம பட்டன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிவைஸ் ஸ்விட்ச், அந்த ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. அது தவிர வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது தவிர வேறு எந்த பட்டன்ஸுமே கிடையாது. ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். நான் கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து எனேபிள் பண்ணேன், அது ஒர்க் ஆச்சு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ராக் போகும். அது விட்டு மூணு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் ட்ராக் வரும். ஸோ இது அமேசான் ப்ரைம் மியூசிக், அதிலலாம் நான் செக் பண்ணேன் நான், எனக்கு அதிலலாம் பக்காவாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மியூசிக் குவாலிட்டி பற்றி பேசலாம். மியூசிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒன் ப்ளஸோட இயர்ஃபோன்ஸ் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட அந்த ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக மற்ற ரிவ்யூஸும் நான் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது வந்து பேஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ட்ரூ பேஸாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து இதுலேயுமே வந்து அது உண்மை தான் அப்படின்னு சொல்லணும் நான். ஏன்னா என்னோட மற்ற ஒயர்டு இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதிலலாம் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த பேஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு நான் சொல்லி பண்ணிங்க வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஜயோட ரீசெண்ட் ஹிட் வாத்தி கம்மிங் அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த அதில் இருக்கிற அந்த பீஸ் அந்த பீட்டு அதெல்லாமே வந்து அனிருத்தோட ஜென்ரல் மியூசிக்லேயே அந்த பீட் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பீட்டை வந்து தனியாக வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அஜித்தோட வந்து கண்ணான கண்ணை சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெலடி அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். பட் ஜென்ரலாக வந்து அது ரெண்டை தவிர வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லும். நம்ம ஒரு டிவியில் பார்த்தாலுமே சரி, எந்த ஒரு மியூசிக் கேட்டாலுமே சரி, அதில் இருக்கிற சின்ன சின்ன மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இப்போ நம்ம வந்து அந்த சரவுண்ட் சவுண்டு அப்படின்லாம் வந்து 9D சவுண்டு 5D சவுண்டு அந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்லலாம் வீடியோஸ் இருக்குங்க. அந்த மாதிரி அந்த சவுண்ட் ஸ்டேஜிங், அதாவது அந்த ட்ராக் வந்து உங்களுக்கு இப்போ மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி மாதிரி இருக்கணும், அந்த பீட் வந்து தனியாக தெரியுது, அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். நிறைய ஹெட்ஃபோன்ஸில் இருந்திருக்கலாம் இதே இதில் ரெட்மியோட ரியல்மியோட இதெல்லாம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணதில்ல, நான் யூஸ் பண்ண அந்த JBL இயர்ஃபோனாக இருக்கட்டும், அந்த சென்னைசர் இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், அது ரெண்டுலேயுமே வந்து எனக்கு அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் அந்தளவுக்கு இருக்காது. பட் இதில் வந்து எனக்கு அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நார்மல் டிவி சீரீஸ் பார்க்கும்போது கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அது வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த சின்ன ஒரு மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வாய்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சி நீங்கள் 80% ரீச் அவுட் பண்ணிங்கன்னா 80% இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு 10% இருக்கும்போது வந்து பேட்டரி லோ ஆகும்போது நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், அந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் எதுவுமே வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10% வந்துச்சுன்னா அந்த எல்இடிலேயே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் எரியும், அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே இண்டிகேஷன். நிறைய டைம் வந்து அது எனக்கு 100% ஐ மீன் போயிடுச்சு, 0% ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரியறது இல்லை. ஸோ நான் பார்த்துட்டே இருக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆகும்போது தான் எனக்கு தெரியுது, ஓகே இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன். அது ஒரு சின்ன ஒரு மைனர் நிகழ் தான், பட் அது எனிவே அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வாங்கின ப்ரைஸுக்கு ஆக்சுவலி நிறையா இடத்துல வந்து அந்த 200 rupees டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ யாரும் வாங்குறா இருந்தால் அந்த 200 rupees டிஸ்கவுண்ட் வச்சு 1800 வாங்குங்க. நான் அதை வந்து மறந்தாப்பில் 2000 வாங்கிட்டேன் நான். ஸோ 1800 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒர்த்தபிள் ஃபோனாக ஐ மீன் இயர்ஃபோனாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி உங்களுக்கு இந்த இயர்ஃபோன் பற்றி வேறு தான் உங்களுக்கு டவுட் இருந்தனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணால் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.